வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. பெங்களூர்லேருந்து நீங்கள் நம்ம சென்னை போல் கொஞ்சம் இன்டீரியராக ஒரு செம்ம ட்ரெயின், நல்லா ஃபேமஸான ட்ரெயின் தான் இது டெல்டா மக்களுக்கு. மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி நம்மளோட ஜேர்னி இருக்க போகுது. ஒரு 14.5 hours ஜேர்னிங்க மைசூர்லேருந்து மயிலாடுதுறை. 677 kilometers முன்னாடி வந்து 3 லோக்கோ சேஞ்சலாக வேறு இருந்திருக்கு. பட் இப்போ வந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னா, வந்து டைரெக்டாக சிங்கிள் எலக்ட்ரிக் லோக்கோ தான் கூட்டு போவோம் அப்படின்னாங்க. இது இல்லாமல் 2 ரேக் ரிவர்ஸெல்லாம் இருக்கான். ஒரு பயங்கரமாக தான் இருக்க போயிட்டு ஜெர்னி நம்மளுக்கு. டெல்டாக்கு நம்ம கர்நாடகாவிலேருந்து அப்படியே போகிறோம். ஸோ எங்கூட டிஜிட்டலாக அப்படியே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னிங்க. அப்படியே பாருங்களேன், மெஜஸ்டிக்லேருந்து நம்ம வந்து குழம்பி இப்போ வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். நல்லா பரபரப்பாக இருக்கும், ஏகப்பட்ட வழி போகும், தேடி பிடிச்சி போய்க்கோங்கப்பா. எப்பயுமே இந்த வெஸ்டர்ன் ரயில்வேஸ் ஏதோ புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நம்ம லால்பகடியில் கூட ஏதோ ஒன்று சொன்னோன்னு ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ சானிட்ரி டப்பாவா, அந்த டப்பா இன்றைக்கி காணும் அதான் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. பட் இன்றைக்கி வந்து என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, கேம் விளையாட ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கங்க. செம்ம இல்லை உண்மையா? இங்கே பாருங்க, கேம் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். இங்கே பாருங்கள், மோஷன் கேமிங் வந்து 30 rupees, என்ன விஆர் கேமிங் 50 rupees, இவ்வளோ சீப் ரேட்டில் சூப்பராக பண்ணுறாங்கப்பா. ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கங்க. வெர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் வெறும் 60 rupees தானா? ஏன்னா சத்தியமாக கேம்லாம் விளையாட விளையாடினதில்லை. சொல்லுங்கள், இது சீப்பான ரேட்டா காஸ்ட்லியான ரேட்டா கீழே கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம வண்டி வந்து 5 பிளாட்ஃபார்ம் நிற்கிது. அப்படியே ஏறி கிளம்பலாம். இங்கேருந்து 7 நம்மளுக்கு வண்டிங்க, நேரம் வண்டி வந்துடும். 15 இங்கே ஆள் இருக்குது. இந்த இடத்துல வேற லெவல் பண்ணுங்க. 5 நம்பர் பிளாட்ஃபார்ம் ஒழிச்சு வச்சிருக்காங்க. 6 இங்கிட்டு இருக்கா, 5 எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பில்டிங் அங்கிட்டு இருக்கு. அங்கிட்டே வந்து அவங்க அந்த ஸ்டெப்ஸ் போட மறந்துட்டாங்க போல. அதனால் சைட்லேருந்து வந்து நம்மள வர சொல்கிறாங்க. பெங்களூரில் 5 பிளாட்ஃபார்முக்கு வருது நம்மளோட மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ். இன்னும் வண்டி வந்து சேரலை, 2 டிலே வருது போல. வாங்க அப்படியே பார்ப்போம். இந்த வண்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வண்டி தெரியுமா? எவ்வளோ ஊரை கவர் பண்ணிட்டு போகுதுங்க. இங்கேருந்து கிளம்பி ஒசூர் போய், அங்கேயே நம்மளுக்கு தருமபுரி போய், நம்மளுக்கு சேலம் போய், கரூர் போய், அங்கேருந்து திருச்சி எடுத்து, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வந்து ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அவ்வளோ ஊர் கவர் பண்ணுது. இது நல்ல டிமாண்டுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வண்டிக்கு சரி கூட்டம் நிற்கிது. மைசூர்லேருந்து இந்த வண்டி வந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த வண்டி ஃபுல்லாக வருது வந்து நம்மளுக்கு இங்கே தான். தெரியுதா, ஹெவி ரஷ்ஷு. 6:45 ஆகிடுச்சு, ஆனால் வண்டி ஒன்றும் வரலை. அப்படியே பார்ப்போம் இருங்க எத்தனை மணிக்கு வண்டி வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னால, வண்டியில் லோக்கோ சேஞ்ச் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போவே தெரிஞ்சிடும். ஒரு லோக்கோ சேஞ்ச் இருந்தால் வண்டி இப்போ வந்து நம்மளுக்கு டீசல் லோக்கோவில் வரும். இந்த தருமபுரி செக்ஷன் இருக்குல்ல, அதை கவர் பண்ணுறதுக்கு. பட் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க, ஒர்க்லாம் முடிஞ்சு. இப்போ நம்மளுக்கு வண்டி வரதே வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் லோக்கோவோட தான் வந்து 99% வரும். வண்டி பெங்களூர்லேயே ஒன்றும் பெருசாலாம் ஃபுல்லாக ஆகலைங்க. ஆனால் வண்டி வந்து நல்ல வெயிட் லிஸ்ட்டில் தான் ஓடுது. வெயிட் லிஸ்ட் 50 தான் நான் பார்த்தேன். இன்றைக்கி டிமாண்ட் இருக்குது. பட் இந்த வண்டி வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால போக போக தான் ஏறுவாங்க போல இருக்குது. இன்னும் வண்டி ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதா. ஒருவேளை கண்டோன்மெண்ட்டில் ஏறலாம் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. வாங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பர் ஜர்னி பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்டில் இன்ஜினை பார்த்தீங்களா, அங்கே தான் ஹைலைட்டே இருக்குது. கூட்ஸ் வண்டி இன்ஜினை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்டில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. அதை வண்டி எப்போ வேணால் எடுக்கலாம்னாலும் நம்ம சீக்கிரம் வந்து போகணும். ஏன்னா வந்ததே வண்டி கிளம்புற டேஜி தான், 7 டிபார்ச்சர் பட்டு வந்ததே 7 தான். ஃப்ரண்ட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா இதாங்க பேக் 9 அப்படின்வாங்க இந்த பச்சைக்கல இன்ஜினை. கூட்ஸ் வண்டி இன்ஜினே இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவே நம்மளுக்கு ஃபுல்லாக புல் பண்ணுமான்னு தெரியாது, பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு நடுவில் 2 வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்கனால அப்படியே லோக்கோ சேஞ்ச் ஆகலாம். வச்சு அன்ரிசர்வ்ட் ஸ்டேட்டஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா தான் இருக்குது. பின்னாடி 2, முன்னாடி 1 இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டியில் எல்லோரும் ஏறி முடிச்சிட்டாங்கன்னா வண்டிக்கு நம்மளுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கலங்க. நம்ம கோச்சி S10 அப்படியே உள்ளே போகலாம். பூட்டி சைன்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்கப்பா. சீரியஸ்லி கிளீனிங் பற்றிலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கோச்செலாம் சும்மா அப்படி இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸும். இதில் இப்போ சூப்பரான ஒரு மேட்ரு என்ன தெரியுமா, இந்த சவுத் வெஸ்ட் ரோனில் ஆப்ரேட் பண்ணுற வண்டியிலாம் ஸ்லீப்பர் கோச் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நம்மளோட காவேரி எக்ஸ்பிரஸ் கூட பார்த்துருப்போம். என்னப்பா இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்.
இந்த வண்டியிலே எக்கச்சக்க ஸ்லீப்பருங்க, 13 ஸ்லீப்பருக்கு வச்சிருக்கு. ஸோ ஃபன்னாக இருக்கும் போது போச்சு, இப்போதைக்கு காலியாக தான் இருக்கு. கண்டிப்பாக ஏறுவாங்க, பார்ப்போம் எந்த ஸ்டேஷனில் ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு. வண்டி எப்போ எடுக்கிறான்றதை வேணால் நோட் பண்ணணும், ஏன்னா லேட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு, நிறைய ஸ்லாக் டைம். ஒரு 14 நிமிஷம் டிலேயில் நம்மளோட ட்ரெயின் நம்பர் 16232 மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சிங்க பெங்களூரை விட்டு. நம்மளுக்கு கரெக்டாக வந்து மைசூர்லேருந்து 4:30 எடுத்து நாளை காலைல 7 மணிக்கு இது மயிலாடுதுறை போய் சேருது. உங்களுக்கு பெங்களூர் டைமிங் நம்மளே சொன்ன மாதிரி 7 மணி. ஏகப்பட்ட ஸ்லீப்பர் கோச்சஸ்லாம் இருக்குங்க. ஈஸியாக நீங்கள் டிக்கெட் ஒரு 1-1.5 வீக்ஸ் முன்னாடி பிளான் பண்ணிங்கனாலே அசால்ட்டாக கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கிளம்பியாச்சு, அப்படியே நம்ம தருமபுரி ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்ல கூட்டம் வெயிட்டிங்க நம்மளுக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில், பெங்களூர் காண்டில். இப்போ எத்தனை தடவை சொன்னாலும் அந்த ஐபிஎல் போது நான் லால்பாக் வீடியோ போட்டேன், அப்போ சொல்லியிருப்பேன் இந்த மீம் பேஜ்லாம் போடுவாங்க பெங்களூர் காண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசிஏஎன்டின்னு ஸ்பெல்லிங் இருக்குமா. அப்போ எனக்கு சொன்னாங்க, ப்ரோ செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுது ப்ரோ ஆர்சிபி, இந்த வாட்டி கண்டிப்பாக கப் வின் பண்ணிவிடும் அப்படின்னு. மறுபடியும் ஃபைனலில் நமக்கு என்னாச்சு, பெங்களூர் காண்டில் தான் நிற்கிது. திரும்பவும் மீம் போட்டாங்க இந்த பெங்களூர் காண்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டிட்டு, பெங்களூர் ஆல்வேஸ் காண்ட் அப்படின்ட்டு. என்னையா போங்கய்யா, இந்த 2023 ஐபிஎல்லையாவது பெங்களூர் வின் பண்ணுவோங்க, எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, பட் பெங்களூரை சும்மா மழை அடித்து ஊற்றுது அப்படியே பாருங்களா. ஏதோ ஸ்டாப்பிங்கில் இந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எட்டி கூட பார்க்க முடியல, அம்புட்டு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுப்பா. அத்தாடி என்னது கேர்புரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் நம்மளுக்கு ஸ்டாப்பிங்கில் எதுவும் இல்லை, நேரம் நம்மளுக்கு அடுத்த ஓசூர் பார்டரில் தான் ஸ்டாப்பிங்கோ. ஓகேக்கா, இந்த மழையில் ட்ரெயின் ஜேர்னி பண்ணுறதே சூப்பராக இருக்கும், பட் ட்ரெயின் லீக் ஆகாமல் இருந்தால் சரி, இல்லைன்னா நம்மளோட நீலகிரி எக்ஸ்பிரஸ் வேறு தான் உள்ளே ஃபுல்லாக வெள்ளமாக கிடக்கும். இந்த வண்டி நல்லா லீக் ப்ரூஃபாக தாங்க இருக்குது, ஜன்னல்லாம் சூப்பராகவே இருக்குது, இப்போ தான் செக் பண்ணிட்டு தான் வரும், நல்லாயிருக்கு. அப்படியே ஒரு சூப்பராக ஒரு ஜெர்னி. அங்கே வா, என்ன டிடிஆர் இருக்காரு, சவுத் இந்தியாவில் மட்டும்தான் டிடிஆர்லாம் வருவாங்க. ஏ வருது வருது, ஏ விளக்கு விளக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தாங்க, ஐசிஎஃப் ஐசிஎஃப் தான், ஒன்றும் பண்ண முடியாது, தண்ணி வேற லெவலாக வர ஆரம்பிச்சிச்சு உள்ள. என்ன மேட்ருன்னு தெரியல, ரெண்டு பக்கமும் ட்ரெயின் நிற்கிதுங்க, 3 ட்ரெயின் இப்போ சிக்னலுக்காக வெயிட்டிங்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு. மழையும் சும்மா அடித்து ஊற்றுதா, நான் உங்களுக்கு லைட்டாக மாற்றி சொல்லிட்டேன், இது கேர் போகலாம் இந்த ரூட்டில் வராது நமக்கு. இப்போ நம்ம பயப்பனஹள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட வண்டியில் ஆஃப் அன் அவர் டிலே ஆகிட்டு, ரொம்ப நேரமும் வண்டி இங்கேயே தான் நிற்கிது, பார்க்கலாம் எப்போ தான் வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்தால் அப்படியே நேரம் போயிட்டே இருக்க வேண்டியது, ரூட் நம்ம நல்லா தெரிஞ்ச ரூட்டு தாங்க. அன்னைக்கு 11 மணி நேரம் டிலேயில் வந்தோம், ஞாபகம் இருக்கா, நம்மளோட எர்ணாகுளம் பெங்களூர் ரூட்டு, இந்த சேம் ரூட் வந்தாலே இந்த ரூட் வந்து நம்மளுக்கு இப்படி தான் பண்ணும். அந்த வண்டிக்கு சிக்னல் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் வந்த வண்டிக்கு எங்களுக்கு தர மாட்டீங்களாடே அப்படின்னு தான் இருக்குது. அந்த வண்டி கிளம்பிடுச்சு, எங்கடா போகுது? ஓ, கர்நாடகா எக்ஸ்பிரஸுங்க. நம்ம சென்னைக்கு போவோம்ல, அந்த வண்டியோட பேர் திஸ் இஸ் கர்நாடகா கோயிங் டு டெல்லி. ஒரு சூப்பரான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம பக்கத்து கோச்சில் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ போல இருக்குங்க, சுத்தமாக லைட் கிட்ட எரியவே இல்லைன்னு பார்த்து வந்துடலாம். S9 வந்துல கம்ப்ளீட் டார்க் அவுட்டு, செம சண்டை போட்டுட்ருக்காங்க எல்லோரும் வந்து டிடிஆர்கிட்ட, செம் இஷ்யூ போல இருக்குது, அதனால் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு லைட்டு கூட ஒன்றுமே எரியல. இங்கே பாருங்க, இது வந்து பேய் பங்களாக்குள்ளே போகிற மாதிரி இல்லை, எல்லா லைட்டும் வந்து அப்பப்போ விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏதோ பேய் பூந்த ஒரு கோச்சு போல் இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் இந்த கோச்சில் ட்ராவல் பண்ணுவீங்களா, கீழே வேறு சம தண்ணி, எல்லாம் இந்த கோச்சை விட்டு அப்படியே வெளில போயிட்டாங்க போல். இல்லை நம்ம கோச்சுக்கு இந்த பிரச்சனை வரலப்பா எவ்வா. சரி வாங்க கோச்சுக்கு போயிடலாம், எப்போலாம் வண்டி இருக்கிறான்னு பார்ப்போம். ஒரு 45 நிமிஷம் டிலேயில் ஒற்றை மழையில் நம்ம வந்து கர்மேலரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. இதுதான் கடைசி ஸ்டேஷன் நம்மளுக்கு கர்நாடகாவில். அடுத்து ஒரு 34 கிலோமீட்டரில் நம்ம வந்து ஒசூர் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். அப்போ 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 எட்டி கூட பார்க்க முடியலங்க, அந்தளவு சி ஊற்று ஊற்று ஊற்றிக்கிட்டு இருக்கு. இதே சிங்கிள் ட்ராக்கா டபுள் ட்ராக்கான்னு ஒன்றும் டவுட்டாகவே இருக்குங்க. நம்ம அந்த எர்ணாகுளம் வண்டியில் வந்தோம்னா அப்போ வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருந்துச்சு, வந்து உங்களுக்கு டபுளிங் ஒர்க், அதாவது சிங்கிள் லைன் டபுள் மாற்றுறதுக்கு.
முடிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் முடிச்சிட்டாங்க தெரியுது, எலக்ட்ரிக் இன்ஜின் ஓடுது, டபுளிங் ஒர்க் முடிஞ்சிட்டு தான் தெரியல, அதனாலே ரொம்ப லேட் ஆகுது. பயங்கரமாக சிக்னல் ஸ்டோப் பண்ணி ஸ்டோப் பண்ணி தான் ஆண்டி போயிட்டு இருக்கு. நானும் இப்போ தாங்க நோட்டீஸ் பண்ணுறேன், அப்பர் பர்த்தில் வந்து நம்மளுக்கு சுவிட்ச் பாயிண்ட் இருக்கு. என்னப்பா இது புதுசாக இருக்குது, நானே பார்த்தது இல்லைங்க தெரியும். லோவரில் இருக்கு ஓகே டன்னு, அப்பரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன்பா. குட், மாடிஃபை பண்ணாலும் நல்ல மாடிஃபிகேஷனாக பண்ணியிருக்காங்க. உள்ளே ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க, என்ன ப்ரோ இவ்வளோ தண்ணி ஆகிடுச்சு கோச்சுக்குள்ளலாம், எப்படிதான் இந்த மழை நிற்குமோ, தண்ணியெலாம் வெளில போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொன்னேன், இருங்க ப்ரோ இன்னும் 10 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம், என்ட்ரி ஆன உடனே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கன்னு. அதே மாதிரிங்க நான் சொன்ன மாதிரியே தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், ஒரு சொட்டு மழை இல்லைங்க, காஞ்சி போய் கிடக்கு கீழே ட்ராக்லாம் ஆத்தாடி அப்படின்னு இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் மழைக்கும் பார்டர்லேயே இருந்தாலும் சரி, அங்கே என்ன கொட்டு கொட்டிச்சு, வெறும் 5 கிலோமீட்டர் கேப்பில் இங்கே வருங்க, மழையும் இல்லை ஒன்றும் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் த பவர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த ஹொசூர் வரப்போகுதுங்க, வாங்க அப்படி உள்ள போகலாம். அன்ரிசர்வ்டுக்கு இந்த கூட்டம் நிறைய நிற்கிதுங்க, பார்த்துக்கோங்க இந்த வண்டியில் அன்ரிசர்வ்டு வரவங்க. ஒசூர் வந்தாச்சுங்க, தமிழ்நாடு வந்தாச்சு, நம்மளால நிறைய பேர் நிற்கிறாங்கப்பா. அவ்வளோதான், வண்டி கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். 50 நிமிஷம் டிலேலேருந்து இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். நம்ம எர்ணாகுளம் பெங்களூர் வண்டி மாதிரி இதுக்கு நிறைய ஸ்டாப்லாம் கிடையாதுங்க, அடுத்த நேராக ஒரு 90+ கிலோமீட்டர்ஸ் கழித்து தருமபுரி தான். நம்ம தருமபுரியில் வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இல்லை, ஈரோடு வரையும் கவர் பண்ணலாம்னு நினச்சேன், 12:30 வரைக்கும் ஆல்ரெடி வண்டி 1 hour டிலேல போயிட்டுருக்கு, தெரில எந்த வரைக்கும் தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. ஏகப்பட்ட கூட்ஸ் வண்டி இங்கே அன்லோடிங் லோடிங்லாம் பண்ணுறாங்க, அந்த பக்கம் கூட நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒரு பயங்கரமான ஹப்பு போல் இருக்குது இந்த ஏரியா ஒசூர் பார்த்தீங்களா. இங்கேயே நல்ல மழை, டவுன் அப்படியே திரு ஸ்டேஷன் விட்டு இறங்கணுன்னு சுற்றி மழை தான். ஒசூர் ஸ்டேஷன் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம கிட்ட லக்கேஜில் சரி இருந்தால் என்ன பண்ணுறது, சத்தியமாக சொல்லுங்க சொறி தண்ணி. நம்ம அன்றைக்கி நீலகிரிலாம் பார்த்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை போல் இருக்குது, அதுவே ஃப்ளட் அப்படின்னோ. இன்றைக்கெலாம் சும்மா தாறு மாதிரி இருக்குது தண்ணி. வந்து வெளில நம்மளுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு, ஸோ வாங்கியாச்சு. இந்த டைம்னு பார்த்து வேறு லெவல் காஸ்ட்லி வந்துருக்காங்க, 370 ரூபா மாட்டோம் பாதிக்கும் அப்படின்னு இருக்குது. வழியே கிடையாது இந்த ரூட்டில் உங்களுக்கு வந்து, நம்ம ஏற்கனவே எர்ணாகுளம் வண்டியிலேயே பார்த்துருக்கோம், எல்லாம் புது ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும். இதோட உங்களுக்கு சேலத்தில் தான் சாப்பாடு கிடைக்கும். சேலம் இந்த வண்டி எப்போ போகணும் கூட தெரியாது, நல்லா செம்மையாக உருட்டிக்கிட்டு இருக்கா போல சாப்பிடுவோம். என்ன நடக்குது ஆனாலும் சப்பாத்திக்கு ரொம்ப டூ மச் ஆடு பாருங்க. கிரேவி நிறைய கொடுத்துருக்கான், அது வரைக்கும் ஒரு சின்ன சந்தோஷம். சப்பாத்தி பயங்கரமா இருக்குங்க பாக்குறதுக்கு, ஒயிட்டா. யம்மா, ஒரு சின்ன தூக்கத்தையே போட்டு எழுந்துட்டேங்க, அவ்வளோ ஸ்லோவாக உருட்டி உருட்டி தருமபுரி வந்து சேர்ந்தாச்சு வண்டி. மணி கிட்டத்தட்ட 10:50ங்க, வண்டி 54 நிமிஷம் டிலேல வந்திருக்கு. நடுவில் ஒரு 1 hour 10 minutes போச்சு, நேம் கவர் பண்ணி வண்டி இப்போ 54 minutes டிலேல வந்திருக்கு. அடுத்த சேலம் அப்புறம் ஈரோடு தான், இங்கே நம்ம பார்த்த ரூட்டு தான். அப்படியே தூங்கிட்டு தூங்கிட்டு அப்படியே வந்து வந்து காட்டலாம், கண்ணே விடுவோம். இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச ரூட்டு தான், பட் இந்த ட்ரெயின் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லா போயிட்டுருக்கோம். இந்த தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தாலே எனக்கு வந்து கண்டெய்ன் காதலே படம் தானே ஞாபகம் வரும். அதில் வந்து இந்த கிளைமேக்ஸில் வரும் பார்த்தீங்களா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. பட் இப்போ உங்களுக்கு ஸ்டேஷன்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணி எல்லாம் புத்த புது ஸ்டேஷனாக இருக்கும். நம்ம மிச்ச ஸ்டேஷன் மாதிரிலாம் இல்லை, பக்கா நியூ. எவ்வளோ பழசாக அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்க்கல நான். பட் இருந்தாலுமே வந்து இந்த தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. லேசாக அப்படியே மழை நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குது பார்க்கவே. எதுவுமே சாப்பிட்லாம் கிடைக்காதுங்க இந்த ரூட்டில் பெருசாக, அதனால் வந்து பார்த்து பிளான் பண்ணி வந்துக்கோங்க. அடுத்த நிறைய வண்டி ரூட்டில் இருக்குது கோயம்புத்தூர் போகிறதுக்குலாம், அதில் எப்போ சேருவான்னு தெரில. தருமபுரி பை பை. குட் மார்னிங் மக்களே, 5 மினிட்ஸ் ஏர்லியாக நம்ம வந்து திருச்சி ரீச் பண்ணிட்டோங்க. நேற்று நைட் நம்ம தூங்க போகும்போது வண்டி கிட்டத்தட்ட 1 hour டிலேயில் போய்கிட்டு இருந்துச்சு. நான் நேற்று அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தாங்க, இந்த வண்டி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து வச்சுருக்காங்க, ஸ்லாக் டைம் அப்படின்னு வாங்க.
ஈரோட்ல வேணா என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியாம இருக்கலாங்க. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பா நெஞ்சினை கழட்டி தான் ஆகணும், ஏன்னா கும்போணம் நம்ம இந்த சைடு தான் போய் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பா இன்ஜினை கழட்டிடுவாங்க. ஈரோட்ல என்னதான் ஆச்சு, ஏன்னா கோயம்புத்தூர்லயே நம்ம ஜன்சதாப்தியில வந்தோம், இப்படிதான் இருக்கு. நம்ம பெங்களூர்ல இப்படி வந்திருப்போம், திருப்பி தானே ஆகணும், வேற ஏதாவது ரூட் இருக்கோ? யாருக்கா பதில் தெரியல சொல்லுங்க. ஆன்லைன்லயே வந்து நம்மளுக்கு ஈரோட்ல திருப்பணம் தான் போட்டிருக்கான், புரியல. பை பை வேகன். அடுத்த தடவை எப்போ ஒரு கூட்ஸ் லோக்கோ நம்மள வந்து புல் பண்ணுமோ தெரியாது, பர்சனல் லாஸ்ட் ஜர்னியா கூட இருக்கலாம். தேங்க்யூ வேகன் நைன் ஃபார் புல்லிங் எஸ் கூட்ஸ் லோக்கோலாம் அழகாக சேர்ந்தாச்சுங்க, நல்ல பவருங்க இந்த லோக்கோக்கு. இன்னும் அத்தனை போச்சு கூட்ஸ் இழுக்குது, இத்தனோண்டு பேசஞ்சர் ட்ரெயின் இழுக்காதா? எங்கள் ஊர் சைடு வந்துட்டாலே இல்லை, இதாங்க கெத்தாக இருக்கும். இந்த பாருங்களேன், கலர் கலர் கலராக போட்டு வச்சுருப்பாங்க எல்லாத்தையும். வந்து கோச் நம்பர் ஒரு கலரு, ட்ரெயின் நம்பர் ஒரு கலரு, எல்லாம் ஒரு ஒரு கலரில் போட்டு வெல்கம் ஷூலாம் சொல்லுவாங்க. மிச்ச எதுலேயுமே வந்து அந்த அளவுக்குலாம் வந்து வெல்கம் வெல்கம்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் இங்கெல்லாம் வந்து வெல்கம் ஷூ வெல்கம் ஷூனே அத்தனை தடவை சொல்லுவாங்க. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு தான் வண்டி எடுக்கும், பொறுமையாக போயிட்டு கோச்சில் மறுபடியும் தூங்க வேண்டியதான். ட்ரெயினில் ஃபுல்லாக மறுபடியும் வந்து தண்ணியை வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ யோசிக்கலாம், என்னன்னா மயிலாடுதுறை இங்கே பக்கம் தாண்டா, இது எதுக்கு மறுபடியும் தண்ணி ரீஃபில் பண்ணணும்னு? அது கிடையாது, இந்த வண்டியில் ஸ்பெஷாலிட்டியாக அதுதான். இந்தியன் ரயில்வேஸ் ஒரு சூப்பரான மேட்ரு பண்ணியிருக்கு. உங்களுக்கு காலையில் வந்து இந்த மயிலாடுதுறை டு திருச்சி வர பேசஞ்சர் குரூப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி மயிலாடுதுறை போய் சேர்ந்த உடனே இந்த வண்டி ஃபுல்லாக வந்து ஏசியை தவிர மிச்ச எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் அன்ரிசர்வ் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது நீங்கள் 60 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி படுத்துக்கிட்டே வரலாம், ஸ்லீப்பர் கோச்செல்லாம் ஏறலாம் அன்ரிசர்வ்டா. ஸோ இந்த வண்டி ஏசியை வந்து லாக் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் வந்து அன்ரிசர்வ் ட்ரெயினாக மயிலாடுதுறை திருச்சி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதான் இந்த ஃபைனலாக போட்டு, ஐயோ இந்த போட்டு பார்த்து உங்களுக்கு கரெக்டாக கன்னடத்தில் அமைஞ்சு போச்சுங்க. ஸோ அதான் அவங்களுக்கு ரேக் சேரிங்களே, இந்த வண்டிக்காக திரும்ப ஃபுல்லாக தண்ணியில் ஒப்பிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு என்னென்னவோ பிளான்லாம் போட்டு வச்சாங்க. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நேற்று நைட்டு 1 ஹவர் டிலேல போயிருந்துச்சா? சரி நானும் யோசிச்சு வச்சேன், சரி நாளை காலையிலேயும் வண்டி வந்து ஒரு 1/2 hour டிலேலே அட்லீஸ்ட் போகும், ஸோ நம்மளுக்கு வந்து கும்போணம் பொறிச்சு விடிஞ்சிரும், உங்களுக்கு அப்படியே எங்களோட டெல்டாவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரெண்டு பக்கமும் வந்து பச்சை பசேன் இருக்கிறதெல்லாம் காட்டிடலாம் அப்படின்லாம் நினச்சேன். பட் வண்டி வேறு ஒரு பிளான் வச்சுருந்தோம். நான் எவ்வளோ லேட்டாக அங்கேருந்து வந்திருந்தாலும் திருச்சியில் நான் பக்கா டயத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பக்கா டயத்து தாண்டா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் டிலேங்க, அசால்ட்டாக கவர் பண்ணிட்டு 5 நிமிஷம் அதுலேயே திருச்சியில் வந்து நிற்கிறான். இதுக்கும் மேலே இந்த வண்டியால் என்ன பண்ண முடியும்? சூப்பர் வண்டிப்பா, நல்லா அழகாக தூங்கிட்டே சூப்பராக வரலாம். நீங்கள் நம்ம இந்த டெல்டா சைட்லேருந்து வேறு ஆப்ஷனே கிடையாது, ஒரு வண்டி மட்டும்தான் இருக்குது, கண்ணை மூடிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். காலங்கத்தில் 5:30 மணிக்கு நல்ல வடை டீ விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் நம்ம வந்து 5:23 வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் தஞ்சாவூருக்கு. சூப்பராக இருக்குது தஞ்சாவூர். அடுத்து நம்மளுக்கு நான் ஸ்டாப்பு நேராக நம்மளுக்கு கும்பகோணம் தான் போய் வண்டி நிற்கும். ஒரு 2 ஸ்டாப் ஸ்கிப் பண்ணிடுவோம் நம்ம திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரத்துக்கு. தூக்கம் ரொம்ப முக்கியம் இல்லை? சரி அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அடுத்து எப்படி போகுதுன்னு. தமிழ்நாடு உள்ளே வந்ததுலேருந்தே நம்மளுக்கு மழை கீழெல்லாம் இல்லைங்க, ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த வண்டியில் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேணும், என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கனாலே, இந்த வண்டியில் நம்மளுக்கு சிசி கோச் இருக்குங்க அப்படின்றாங்க. அதாவது புக்கிங் பண்ணும்போது நான் அது பார்த்தேன், சிசி கோச்னால் ஒன்றும் இல்லை, சிட்டிங்கில் ஏசி போட்டிருக்கோம்ல நம்மளோட டே எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த கோச் இதில் இருக்குது அப்படின்றாங்க. என்னடா இது, நைட் ட்ரெயினில் எதுக்கடா அந்த கோச் அப்படின்னு தான் இருக்குது. இந்த ட்ரெயினில் உண்மையிலே ஓடிந்தது, பட் இப்போ என்னன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க போல இருக்கு, ஏன்னா ஆன்லைன்லேயே புக்கிங் காட்டல, ஆன்லைனில் புக்கிங் இருந்தால் தான் இங்கே கோச் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து உங்களுக்கு சிசி கோச் கிடையாது, பட் இந்த வண்டியில் சிசி கோச் உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகியிருந்தது. 3rd AC, அதாவது படுத்துட்டு போகிற ஏசி கோச்சும் இந்த வண்டியில் இருந்துச்சு, உட்காந்துட்டு போகிற ஏசி கோச்சும் இருக்குது, புதுசாக இருக்குல்ல உண்மையை நமக்கு. அது இந்த வண்டியில் மட்டும் இல்லைங்க, இந்த வண்டியிலையும் இந்த சிசி கோச் இருக்குது. அதே மாதிரி வந்து மைசூர்லேருந்து தூத்துக்குடி போகிற ஒரு வண்டி இருக்குது, அதுலேயும் சிசி கோச் இருந்துச்சு, பட் இப்போ அதை ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்க நைட் நேரத்தில் வந்து ஏசி சிட்டிங்க? கீழே கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். தஞ்சாவூரை கிராஸ் பண்ணலேருந்து சரியான ஸ்பீடுங்க, அச்சு நவச்சின் வண்டி போயிட்டு இருக்கா அப்பல, ஏன்னா டீலே கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல, 6 மணிக்குள்ள எப்படாத வண்டி போயிடும். அப்படியே கோச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டாங்க, ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் கும்போணம்
உண்மையிலே அவன் நல்ல தூக்கத்தோடு ட்ரெயின் ஜேர்னி இருந்தாலே போதும், அதுவே ஒரு பெஸ்ட் ட்ரெயின் ஜேர்னியாக இருக்கும். ஃபைனலாக கரெக்டாக 5:58 நம்ம கும்பகோணம் வந்து ரீச் ஆயாச்சுங்க. வண்டி அப்படியே எடுத்துட்டான், நம்ம இறங்கி கரெக்டாக அப்படியே வண்டி மூவிங் பக்காவாக இருக்குது. பட் இஃப் ஐ எம் நாட் ராங், கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்த வண்டி 7 மணி பக்கம் தாங்க வரும். நம்ம உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து முன்னாடி கொஞ்சம் லேட்டாக வந்துருந்ததில்ல, அந்த 6:30 பார்க்கல வரும்ல, அந்த டயத்தில் இவன் 7 மணிக்கு தான் இங்கே வருவான். அந்த கிராசிங்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ ரெண்டு வண்டியுமே வந்து நம்மளுக்கு ப்ரீபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். ஸோ ஒரு சூப்பரான ஜெர்னிங்க. உங்களுக்கு பெங்களூர் சைட்லேருந்து நீங்கள் டெல்டா வரணும்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் நீ வந்தால் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், ஜாலியாக வந்துக்கலாம். அப்படியே உங்களுக்கு இந்த வண்டியில் வர முடியலை, அதாவது உங்களுக்கு டைமிங் பொத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏகப்பட்ட ட்ரெயின் மாறணும். ஏகப்பட்ட ட்ரெயின் உங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து ஈரோடுக்கு இருக்குங்க, ஈரோட்லேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து இங்கே. ஸோ ஒரு 3 ட்ரெயின் மாறுற மாதிரி இருக்கும். இங்கே எங்கெங்கெல்லாம் ரேக் ரிவர்சல் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம மாறி இங்கே வந்து சேரணும். நான் அப்படி தான் நேற்று பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவன் வந்து ரொம்ப சீக்கிரம் 7 மணிக்கெலாம் கிளம்பிடுறான் பெங்களூர்லேருந்து, அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் வேறு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். கடைசி இந்த வண்டியை பிடிக்க முடிஞ்சு அவ்வளோதான், கும்பகோணம் வந்து சேர்ந்தாச்சு. தாண்டி போயிட்டு காவேரியில் வேறு தண்ணி ஓடுற மாதிரி இருக்குது, அதுதான் என்னன்னு தெரியல. காவேரியில் தண்ணி ஓடிச்சுனா அதையும் குடிப்போம். நானும் போன வாட்டில் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய் ஃப்ரம் நயா ஊர், நம்ம ஊர் கும்பகோணம். இங்கே இருக்கிற அந்த ஏர்லி மார்னிங் வைப் மட்டும் அப்படியே கேளுங்களேன், எதுவுமே பேசலை.